அனைவருக்கும் வணக்கம். நான் விக்னேஷ் பேசுகிறேன். நான் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலேருந்து வரேன். இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம்ஸை நான் கிளியர் பண்ணியிருக்கேன். ரேங்க் 60 எடுத்து கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ வந்து 3 ஸ்டேஜஸ் இருக்கும். எக்ஸாமே ஒரு 1 இயர் நடக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸுங்கிற ஒரு அப்ரோச் நீங்கள் படிச்சிங்கன்னா ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் எந்த சிலபஸ்லாம் காமனாக வருதோ அதை ஃபஸ்ட்டு நீங்கள் படித்து அதுக்கான நோட்ஸ் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஃபேக்சுவலாக படித்து அதெல்லாம் ப்ரிலிம்ஸ் ரிலேட்டடாக கவர் பண்ணால் அது ஃபேக்சுவலாக படித்து அது ப்ரிலிம்ஸ் கவர் ஆகும். கொஞ்சம் டிஸ்கிரிப்டிவாக ஒய் வேர் ஏன் அந்த கிரிட்டிக்கல் அனலைஸ் எவாலுவேட் எலிசிடேட் இந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா அது மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்டில் கவர் பண்ணும். ஸோ ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் அப்ரோச்சில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் கவரேஜ் ஈஸியாக இருக்கும். ஒரு ரொம்ப டைமென்ஷன்ஸ் கவர் பண்ணுவீங்க. வெரைட்டி அண்ட் வேரியபிலிட்டி ஆஃப் நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த தடவை மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேப்பர் இருந்துச்சு. GS1, GS2, GS3 அப்படின்ட்டு. ஒரு பேப்பர் வந்து 250 மார்க்ஸ். ஸோ அதில் ஒவ்வொரு பேப்பர்லையும் 3-3 சப்டிவிஷன் வச்சு சப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டாக ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த குறிப்பிட்ட கன்ஸ்ட்ரெயினான டயத்துக்குள்ளே அவங்க கேட்குற கொஸ்டினை வந்து கன்ஸ்ட்ரெயின் ஸ்பேஸ்க்குள்ளே நீங்கள் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்று தான் உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ ஜென்ரலாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போதே கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா அதில் கரண்ட் அஃபேர்ஸ் பார்ட் எப்படி ஆட் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து ஒரு இன்னவேட்டவலான ஒரு பார்ட்டு. ஸோ நீங்கள் கண்டிப்பாக படித்தே ஆகணும் நியூஸ் பேப்பர். அதை படித்து நீங்கள் அந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூக்கு என்ன நியூஸ் கொடுக்கலாம், என்ன மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் ஆட் பண்ணலாம்னு பண்ணிங்கன்னா இந்த மெயின்ஸ் ஆன்சர் இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ அதுக்கு இந்த மாதிரி பாலிட்டிக் ஹிஸ்ட்ரி இன்ஜினியரிங் பேக்ரவுண்டு இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் புதுசுனால எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவைப்பட்டுச்சு. ஸோ இன்டர்வியூ அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஷங்கர் ஃப்ரீ இன்டர்வியூ ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதில் பண்ணேன். அதில் 2 மாக் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். ஸோ அவங்க ஒரு சில சஜஷன்ஸ்லாம் கொடுத்தாங்க, அது மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ அங்கே எனக்கு இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஓவராலாக ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் எல்லாமே முடிச்சு ஃபைனல் ரிசல்ட் விடும்போது எனக்கு சர்வீஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ லைக் டு தேங்க் மை ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் சிவபாலன் சார் அண்ட் த டீம் ஆஃப் ஷங்கர் ஐஏஎஸ் அகாடமி ஃபார் ஹெல்பிங் மீ டு கெட்டிங் திஸ் சர்வீஸ் அண்ட் சக்ஸஸ். தேங்க்யூ.